ಓಂ ನಾರಾಯಣಾಯ ವಿದ್ಮಹೆ ವಾಸುದೇವಾಯ ಧೀಮಹಿ தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் அஸ்டூர் சிவன் சேனல் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் 2022 ஆண்டின் பங்குனி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். பங்குனி மாத கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்கும் பொழுது ரிஷபத்தில் ராகு, விருச்சகத்தில் கேது, மகரத்தில் செவ்வாய் சுக்கிரன் சனி, கும்பத்தில் புதன் மற்றும் குரு, மீன ராசியில் சூரியன் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. மங்களங்கள் நிறைந்த மாதம் என்று பங்குனி மாதத்தை போற்றுவார்கள். புராணத்தில் குறிப்பிட்டிருக்கும் சகல மங்கள காரியங்களும் பங்குனி மாதத்தில்தான் பெரும்பாலும் அரங்கேற்றப்படுகின்றன. மலைமகள் உமையவளை சிவபெருமான் மனம் புரிந்த மாதம் பங்குனி மாதம் என்கிறது புராணம். இந்த மாதத்தில் நாம் செய்கிற சின்ன சின்ன தானங்கள் கூட மிகுந்த பலன்களை தரும் என்று 1000 பசுக்களை தானம் செய்கிற புண்ணியத்தை தருகிற மாதம் இது என்று கூறுகின்றன. தெய்வ திருமணங்கள் பலவும் நடந்தறிய மாதம் பங்குனி மாதம். பார்வதி பரமேஸ்வரன், ஆண்டாள் ஸ்ரீரங்கநாதர், தெய்வானை முருகன் என தெய்வ திருமணங்கள் அனைத்தும் பங்குனி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திர நாளில் நடந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. கார்த்திகை மாதத்தை போலவே அம்மையப்பனின் இணைவாக இந்த மாதமும் சிறப்பு பெறுவதால் சைவ வைணவ பேதமின்றி அனைத்து ஆலயங்களிலும் தெய்வ திருமணங்கள் இந்த மாதத்தில் நடைபெறுகின்றன. பங்குனி மாதத்தில் முறையே நாம் தெய்வ வழிபாடுகளை செய்து வந்தால் தடைகள் எல்லாம் நீங்கும், வெற்றி தேடி வரும் என்பது ஐதீகம். பங்குனி மாதத்தில் உத்திர நட்சத்திர நாள் ரொம்பவே விசேஷமானது. இந்த நாளில் தான் முருகப்பெருமானை விரதம் இருந்து தரிசிப்பார்கள் பக்தர்கள். அதே போல் காவடி எடுத்தும் பால் குடம் ஏந்தியும் எண்ணற்ற பக்தர்கள் வழிபடுவார்கள். பங்குனி மாத உத்திர நட்சத்திர நாளில் விரதம் இருந்து முருக கடவுளை தரிசித்தால் விரைவில் திருமண பாக்கியம் கைகூடும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இந்த பங்குனி மாதத்தில் 6 கிரகங்கள் பெயர்ச்சியாகின்றன. பங்குனி 3 புதன் மீன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். பங்குனி 7 ராகு மேஷ ராசிக்கு, கேது துலாம் ராசிக்கும் பெயர்ச்சியாகிறார். பங்குனி 17 சுக்கிரன் கும்பராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். பங்குனி 20 புதன் மேஷ ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். பங்குனி 28 செவ்வாய் கும்பராசிக்கு பெயர்ச்சியாகிறார். பங்குனி 30 குரு பகவான் மீன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். துலாம் ராசி அன்பர்களே, பங்குனி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். பங்குனி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் சுகஸ்தானத்தில் தனாதிபதி செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும், புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பங்குனி 3 தேதி மீன ராசிக்கு செல்லும் புதன் அங்கு நீச்சம் பெறுகிறார். 12 அதிபதி நீச்சம் பெறுவது யோகம் தான். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கு ஏற்ப எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் ஏற்படும். உத்தியோகம் சம்பந்தமாக புதிய முயற்சிகள் செய்திருந்தால் அது கை கொடுக்கும். பிள்ளைகள் படித்து முடித்து வேலை தேடிக் கொண்டிருந்தால் நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். பங்குனி 7 தேதி மேஷ ராசிக்கு ராகு செல்கிறார். உங்கள் ராசியான துலாத்தில் கேது சஞ்சரிக்க போகிறார். எனவே சர்வதோஷம் உங்களுக்கு உருவாகிறது. இதனால் ஏற்றமும் இறக்கும் கலந்த வாழ்க்கை அமையும். எப்படியேனும் காரியங்கள் கடைசி நேரத்தில் கை கூடிவிடும். இது போன்ற காலங்களில் நாகஸ்தலங்களுக்கு சென்று யோக பலம் பெற்ற நாளில் சர்வசாந்தி பரிகாரங்களை மேற்கொள்வது நல்லது. கேது பலத்தால் உடல்நலத்தில் தொல்லைகளும் மருத்துவ செலவும் ஏற்படும். பங்குனி 22 தேதி மேஷ ராசிக்கு புதன் வருகிறார். உங்கள் ராசிக்கு 9 மற்றும் 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான அவர் சப்தமஸ்தானத்திற்கு வரும் பொழுது சுபவிரயங்கள் அதிகரிக்கும். கல்யாண கனவுகள் நனவாகும். தந்தை வழி ஆதரவு உண்டு. பழைய வாகனம் ஏற்படுத்தும் செலவால் புதிய வாகனம் வாங்குவீர்கள். பாக பிரிவினை சுமூகமாக முடியும். பங்காளி பகைகள் மாறும். பங்குனி 23 தேதி கும்பராசிக்கு செவ்வாய் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 7 அதிபதியானவர் அவர். பஞ்சமஸ்தானத்திற்கு வருவது யோகம்தான். பிள்ளைகள் படித்து முடித்து வேலை கிடைக்கவில்லை என்று கவலைப்பட்ட உங்களின் கவலை இனி தீரப்போகிறது. பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைத்து உதிரி வருமானம் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த விலக்கங்கள் விலகும். சொத்துக்களை பிரித்துக் கொள்வதில் சகோதரர்கள் அக்கறை காட்டுவார்கள். வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்க எடுத்த முயற்சி கை கூடும். வெளிநாட்டில் இருந்து அழைப்புகள் வரலாம். துலாம் ராசி அன்பர்களின் குடும்ப உறவுகளை பற்றி பார்க்கலாம். துலாம் ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் இம்மாதம் முழுவதும் சுபபலம் பெற்று சஞ்சரிக்கிறார். குடும்ப நலன்களை நல்கும் குருவும் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமாகி கும்பராசியில் அமர்ந்திருப்பது மிக நல்ல கிரக சேர்க்கையாகும். மனம் இறை பக்தியில் ஈடுபடும். மகான்களின் தரிசனம், பாடல் பெற்ற திருத்தல தரிசனம் ஆகியவை கிடைக்கும். அனைத்திற்கும் மேலாக உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானமாகிய ரிஷபராசியை விட்டு ராகு விலகியதே ஒரு வரப்பிரசாதமாகும். ஆரோக்கியத்தில் மிக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மனதை வருத்தி வந்த பிரச்சனைகள் நல்லபடி தீர ஆரம்பிக்கும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஓங்கும். சூரியன் நிலை காரணமாக தந்தையின் ஆரோக்கியத்திலும் அபிவிருத்தி காணலாம். மனைவியை குறிக்கும் மேஷத்திற்கு ராகு மாறியிருப்பதால் அவரது உடல்நலன் சற்று பாதிக்கப்படக்கூடும். பரிகாரம் கூறியுள்ளோம், செய்தால் போதும்.
விவாக முயற்சிகள் வெற்றி பெறும். அர்த்தாஷ்டகத்தில் சனி அமர்ந்தாலும் துலாம் ராசியினருக்கு அவர் கெடுபலன்களை விளைவிக்க மாட்டார். அவரது மனதிற்கு மிகவும் பிடித்த ராசி துலாம். வருமானம் நல்லபடி நீடிக்கும் இம்மாதம் முழுவதும். துலாம் ராசி அன்பர்களின் உத்தியோகத்தை பற்றி பார்க்கலாம். சனி பகவானின் நிலையினால் கடின உழைப்பும் ஓய்வில்லாத அலைச்சலும் வெளியூர் பயணங்களும் அசதியை ஏற்படுத்தும். இருப்பினும் நிர்வாகத்தினரின் பாராட்டுதலும் அங்கீகாரமும் கிடைக்கும். சில தருணங்களில் மேலதிகாரிகளுடன் அபிப்பிராய பேதம் ஏற்படக்கூடும். அத்தகைய தருணங்களில் நிதானத்தை இழந்து விடாதீர்கள். துலாம் ராசி அன்பர்களின் தொழில் மற்றும் வியாபாரத்தை பார்க்கலாம். அன்றாட விற்பனையிலும் ஆர்டர்கள் கிடைப்பதிலும் நியாயமற்ற போட்டிகள் நீடிக்கின்றன. லாபத்தை அதிகரிப்பதற்கு மிகவும் கடினமாக உழைக்க வேண்டி வரும். அடிக்கடி வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடும். மத்திய மற்றும் அரசாங்க கொள்கையில் உதவிகரமாக இருக்கும் ஏற்றுமதி துறையினருக்கு புதிய ஆர்டர்கள் லாபகரமாக இருக்கும். தொழிற்சாலை மற்றும் கடைகள் விரைவுபடுத்துவதற்கு ஏற்ற மாதமாகும் இந்த பங்குனி. நிதி நிறுவனங்களின் உதவி எளிதில் கிடைக்கும். புதிய வியாபார துறைகளில் தைரியமாக முதலீடு செய்யலாம். கிரக நிலைகள் அதற்கு மிகவும் சாதகமாக உள்ளது. துலாம் ராசி அன்பர்களின் மாணவ மாணவர்களை பற்றி பார்க்கலாம். சென்ற மாதம் ஏற்பட்ட கல்வி முன்னேற்றம் நீடிக்கிறது. படித்ததை மறந்து விடாமல் நினைவில் வைத்துக் கொள்ளும் ஆற்றலும் அதிகரிக்கும். எதிர்கால உயர்கல்விக்கு திட்டமிட ஏற்ற தருணம் இது. நேர்முக தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும். துலாம் ராசி அன்பர்களின் விவசாய துறையினரை பற்றி பார்க்கலாம். தண்ணீர் உரம் ஆகிய அடிப்படை வசதிகளுக்கு குறைவிராது. வயலில் கடுமையாக உழைத்தும் பலன் எதிர்பார்க்கும் அளவிற்கு இராது. பூமி காரகரான செவ்வாய் ஓரளவில் சுபபலம் பெற்றிருக்கிறார். விளைச்சலும் வருமானமும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தும். கால்நடைகளின் பராமரிப்பில் பணம் விரயமாகும். துலாம் ராசி அன்பர்களின் பெண்மணிகளை பற்றி பார்க்கலாம். இம்மாதம் அர்த்தாஷ்டம சனியின் ஆதிக்கம் இருப்பதால் ஆரோக்கியத்தை அதிகரிக்கும். அதிக விரயங்கள் ஏற்படும். சனி செவ்வாய் சேர்க்கையால் குடும்பத்தில் நிம்மதி குறையும். கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. குரு பெயர்ச்சிக்கு பிறகு இல்லத்தில் சுப காரியங்கள் நடைபெறும். பணிபுரியும் பெண்களுக்கு ஊதிய உயர்வு மட்டுமல்லாமல் கேட்ட இடத்திற்கு மாறுதல்களும் கிடைக்கும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுக்கான பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். இம்மாதம் வெள்ளிக்கிழமை தோறும் வராக பெருமாளை வழிபடுவது நல்லது. துலாம் ராசி அன்பர்களே, உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் என்னவென்று பார்க்கலாம். மார்ச் 16, 17, 22, 23, 24, 28 மற்றும் 29, ஏப்ரல் 7, 8 மற்றும் 13. துலாம் ராசி அன்பர்களின் அதிர்ஷ்டம் தரும் வண்ணம் வயலட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.